தெய்வனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். உங்களோடு கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் மாலையிலும் ரோமருக்கு நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டு வருகிறேன். அதன்படி எடுத்துக்கொள்வோம் ரோமருக்கு நிருபம் 3:21-31 நாம் பார்ப்போம். ரோமருக்கு நிருபம் 3:21-31. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தெய்வ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவனுமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளை அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. அருமையான வேத பகுதி ரோமர்கள் நிருபம் 3:21-31. தேவனுடைய ரட்சிப்பின் வழியை நமக்கு அது போதிக்கிறது. Teaches the way of salvation. ரட்சிப்புக்குரிய வழியை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த 21-31 இருக்கிற வசனங்களை 5 பகுதிகளாக நாம் பிரித்திருக்கிறோம். அதில் முதலாவது பகுதியாக தேவன் தமது நீதியை கொடுத்திருக்கிறார், அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இரண்டாவது பகுதியாக உங்கள் நல்ல செயல்களால் அல்லது புண்ணியங்களால் இந்த தேவ நீதியை நீங்கள் பெற முடியாது, விசுவாசத்தினால் மட்டுமே நீங்கள் அதை பெற முடியும் என்று பார்த்திருந்தோம். மூன்றாவது, தேவனுடைய நீதி அனைத்து மக்களுக்கும் அது கொடுக்கப்பட்டு உள்ளது என்று பார்த்தோம். நான்காவது காரியத்தை தற்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய நீதி கிருபையினால் கொடுக்கப்படுகிறதை தவிர வேறு எந்த தகுதியினாலும் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் அதை ஆரம்பித்திருந்தோம். The righteousness of God is given by grace alone, no need any status என்று பார்த்திருந்தோம். இந்த தேவ நீதி, பாவிகளாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாக இருப்பதற்கு தேவன் தம்முடைய நீதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கிறாரா? இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகிற காரியம் என்ன? அவன் தேவ நீதியின் அந்த தகுதியை அவன் பெற்றுக் கொள்கிறான். அதான் முக்கியமான காரியம். ரட்சிக்கப்பட்ட உடனே நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவிருச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, இதுக்கப்புறம் எனக்கு பரலோகம் தான் அப்படின்ற எண்ணம் இருக்குதே தவிர, இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதே போல இயேசுவின் ரத்தம் வெறும் உங்கள் பாவத்தை மட்டும் மன்னிக்கல, அதுக்கு அடுத்தபடியாக தேவ நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. The blood of Jesus not only cleansed your sin, it also given the righteousness of God. தேவனுடைய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். மார்ட்டின் லூத்தர் கிங் அவருடைய வாழ்க்கையை மாற்றின வேத பகுதியை இதுதான். அவர் பாருங்க, பாரம்பரியங்களிலும் பலவிதமான கிரியைகளின் மூலமாக தன்னை நீதிமான் என்று நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த காரியத்திலும் இருந்தவர் அவர். அப்படி இருந்த அவர் இந்த ரோமருக்கு நிருபத்தை, பவுல் எழுதின ரோமருக்கு நிருபத்தை அவர் படிக்க 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 அவர் அறிந்து கொண்ட பிரதானமான சத்தியம், என் கிரியைகளினாலே நான் ஒருபோதும் நீதிமானாக மாற முடியாது, மாறாக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும்
தேவநீதியே என்னை நீதிமானாக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாகவே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறானே தவிர, நான் எதையோ ஒரு நல்ல காரியங்களை செய்து நல்ல கிரியைகளை செய்து ஒருபோதும் ஒரு மனிதனும் நீதிமானாக வாழ முடியாது என்பதை அங்க மார்ட்டின் லூத்தர் கிங் கற்றுக்கொண்டார். எங்கிருந்து கற்றுக்கொண்டால், அவர் சுயமா ஒன்னு கற்றுக்கொள்ளல. எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர்களின் நிருபத்தை அவர் படிக்க படிக்க படிக்க, அவர் ரோமன் கத்தோலிக்கிலே ஒரு மத போதகராக இருந்தவர், மத போதனை செய்தவர், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அவர் தான் கற்றுக் கொடுக்கிறார், அவர் தான் அறிந்து கொண்டிருக்கிறார், அவர் தான் கற்றுக்கொண்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒவ்வொரு மனுஷனும் நீதிமான் ஆவது இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால. இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் போது அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவ நீதியை அவன் பெற்றுக் கொண்டவனாக இருக்கிறான். வேற எப்படி நீதிமான் ஆக முடியாது? அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன நீதியும் செய்ய தேவையில்லையா, என்ன நல்லதையும் செய்ய தேவையில்லையான்னு அடுத்த கேள்வி வரும். அப்படி எங்க சொல்லவே இல்லை. என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த நீதியின் தகுதியை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிப்பதன் மூலமாக பெற்றிருக்கிறீங்க. இப்ப தேவ நீதியை பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்தது நீங்க என்னதான் செஞ்சாகணும்? நீதியை தான் செஞ்சாகணும், நன்மையை தான் செஞ்சாகணும், ஒழுங்கு என்னவோ அதுதான் செஞ்சாகணும். ஏன்னா இப்ப நீங்கள் நீதியை உங்கள் கிரியைகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையின் மூலமாக அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே உங்களுக்கு அவருடைய நீதி என்ன பண்ணுகிறார், அவர் கொடுக்கிறார். அதுதான் இங்க 24 வசனத்தை சொல்லுகிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. பை ஹிஸ் கிரேஸ். கடந்த வாரத்தில் அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இயேசுவின் கிருபை தகுதியற்ற ஒவ்வொரு பாவிக்கும், தகுதியற்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசுவின் கிருபை தேவனுடைய நீதியை கல்வாரி சிலுவையிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறது. The grace of God has given the righteousness of God to each and every person. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான தேவ நீதியை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவின் மரணம், இயேசு கிறிஸ்து உண்டாக்கி கொடுத்த கிருபை, இயேசு கிறிஸ்து உண்டாக்கி கொடுத்த கிருபையினால் உண்டாக்குகிற ரட்சிப்பு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த நாளிலும் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் எதை வைத்து நீதிமான், எதனால் நீங்கள் நீதிமான், எதனால் நீங்கள் நீதியை செய்யக்கூடியவர்கள், எதனால் நீங்கள் உண்மையை பற்றிக் கொள்கிறவர்கள், எதனால் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றியிருக்கிற விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றியிருக்கிறதை தவிர, உங்கள் கிரியைகளோ, உங்களுடைய மத சம்பிரதாயங்களோ, உங்களுடைய பாரம்பரியங்களோ, உங்களுடைய நல்லொழுக்கங்களோ உங்களை ஒரு நாளும் நீதிமானாக தேவனுக்கு நிலைநிறுத்த முடியாது. அதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அங்கு சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையா இருக்கிறது, கிருபையினால் அதை பெற்றுக்கொண்டோம். அப்படி பெற்றுக் கொள்றதுக்கு முன்னாடி, நீதிமான் ஆக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் யாரா இருந்தோம் அங்க சொல்றாரு, யாரா இருந்தோம் அங்க சொல்றாரு பாருங்க, 3 24 வசனத்தில், இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து கொடுத்த கிருபை, ரைட்? But how it happens? நாம் யாரா இருந்தோம்? அவர் சொல்றாரு மீட்கப்பட்டீர்கள் என்றார். அப்படின்னா நம்ம ஏற்கனவே அடிமைகளா இருந்தோம். We are already slave. இன்னைக்கு அதை தான் கவனிக்க போறோம். இன்னைக்கு அதில் தான் கொஞ்சம் நிறுத்தி நாம் கவனிக்க போகிற காரியமே தான், எப்படி இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஏதோ ரத்தம் சிந்தினாரு, அதனால நான் வந்து பாவ மன்னி படைஞ்சிட்டேன், அதனால எனக்கு வந்து மோட்சம் உண்டு, அதனால எனக்கு வந்து பரலோகம் உண்டுன்ற வெறும் எண்ணம் மட்டும் இருக்குது. ஆனால் அதுல ஒரு மிகப்பெரிய காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. எப்பவுமே பாருங்க, சத்தியத்தின் ஆழத்துல போய் பார்க்க வேண்டும். பேதுருவை ஆண்டவர் மீன் பிடிக்க சொல்லும் போது, ஏதோ கரையோரமா நில்லு, அப்படியே அற்புதத்துல கொண்டு வந்து கொட்டிடுறேன்னு சொல்ல, ஆழத்திலே கொண்டு போய் உன் வலைகளை போடு அப்படின்னார். சத்தியத்தை அது குறிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் சத்தியத்தின் ஆழத்துல வந்து கேட்க வேண்டும். ஏன் காலை மாலை வாரத்தின் பல நாட்களிலே நீங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டியதா இருக்குதுன்னா, இட் ஷோஸ் த டெப்த் ஆஃப் த ட்ரூத். சத்தியத்தின் ஆழத்தை அது காண்பிக்கிறது. நிறைய விசுவாசிகளுக்கு இது பெரிய விஷயமா தெரியல. நிறைய பேருக்கு, நிறைய விசுவாசிகளுக்கு இந்த பிரசங்கம் எவ்வளவு முக்கியம், ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகுது, புரியுதுங்களா இல்லையா? எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டு இதை முழு கவனத்தோடு இதையெல்லாம் செயல்படணும். அப்ப செயல்பட்டு இதை தயார் பண்ணி கொண்டு வந்து போதித்தால் விசுவாசிகளுக்கு இது பெருசா தெரியவில்லை. நான் நம்ம விசுவாசிகளை சொல்ல, பொதுவான விசுவாசிகளை சொல்றேன். அதனாலதான் அவங்க பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நேரம் கொடுப்பதற்கு அவர்கள் பெரிய ஒரு காரியமாக எண்ணுகிறார்கள். சர்ச்சில் வந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து, ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்பது என்பது அவர்களுக்கு என்னவோ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தவம் செய்தது போல உணர்கிறார்கள். இது எவ்வளவு வெளியேறப்பெற்ற காரியம்,
எப்படிப்பட்ட சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொள்கிறோம். உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் எந்த அறிவாளியும் எந்த புத்திசாலியும் கண்களுக்கும் மறைக்கப்பட்ட தேவ ரகசியங்களை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம் என்கிற அந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள இல்லை. சில சபையை அது போதிக்கிறதுல அதை விட்டுருவோம். ஆனால் நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் ஒவ்வொரு காரியமாக எடுத்து 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 காண்பிக்கிறோம். உள்ளங்கள் மகிழ்ச்சியினால் நிரம்ப வேண்டும். உள்ளங்கள் தேவ வாக்கியங்களை கேட்கும்போது தேவனுடைய சத்தியத்தின் ஆழங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அது கொழுந்து எருமை என்று தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட சத்தியங்கள் தான் போதிக்கப்படுகிறது. அப்ப இயேசுவில் உள்ள மீட்பு நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மீட்பு என்றால் என்ன? கடந்த வாரத்தில் நான் பலமுறை நான் உங்களுக்கு எபேசியர் எடுக்கும் போதும் போதிச்சிருக்கிறேன், கடந்த வாரத்திலே சொல்லியிருந்தேன். மீட்பு என்றால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். மீட்பு என்றால் என்ன அர்த்தம்? கிரயம் கொடுத்து, காசு கொடுத்து, விலை கொடுத்து நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் வந்து மீட்பு, ரிடெம்ஷன். அதுதான் அப்ப மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்று ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கிரயம் என்னன்றது கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம், பாவமற்ற ரத்தம், ஜீவனை உண்டாக்குகிற ரத்தம், பாவ கரைகளை போக்குகிற ரத்தம், பரிசுத்தனாக மாற்றுகிற ரத்தம், நீதிமானாக மாற்றுகிற ரத்தம், தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ரத்தம், எனக்காக உங்களுக்காக இன்றைக்கும் நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசுகிற ரத்தம், அந்த ரத்தம் தான் உங்களுக்கும் எனக்காகவும் உங்களையும் என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தின் சங்கிலியிலே கட்டப்பட்டவர்களாய் இருந்த நம்மை மீட்டு எடுக்கக்கூடியதாய் இருந்தது. அப்ப மீட்பு குறித்த சில ரகசியங்களை, சில காரியங்களை இன்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய காலகட்டத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்கிற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். We have been redeemed by Jesus Christ என்று சொல்கிறார். அப்ப அந்த மீட்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்தில் இருந்த காரியங்கள் என்ன, அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம கவனிக்க இருக்கிறோம். அதுல இந்த மீட்பு என்கிற இந்த வார்த்தையை பாருங்க, கிரேக்க மொழியிலே மூன்று விளக்கங்களாக அது கொடுக்கப்படுகிறது. ஏன்னா பைபிள் இது எல்லாமே கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டபடியினாலே இந்த மீட்பு என்கிற அந்த சரியான அந்த தமிழ் சொல்லுக்கு சரியான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் ஏதோ நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டோம் அப்படின்றது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மீட்பை குறித்த ஒரு மூன்று முக்கியமான விளக்கங்களை நாம் பார்த்து பார்க்க இருக்கிறோம். The three Greek words explain about the word of redemption. மீட்பு என்ற இந்த வார்த்தையை பற்றி மூன்று கிரேக்க வார்த்தைகள் விளக்குகின்றன. அந்த மூன்று வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ளும் போது மீட்பு எப்படிப்பட்டது, மீட்பு எப்படிப்பட்ட காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும் முடியும், அது உதவி செய்யும். அதுக்கு முதலாவது கிரேக்க வார்த்தை எப்போலூட்ரோ, அதாவது ஐடியா ஆஃப் லூசிங், டெலிவரிங் அண்ட் அன்டையிங் என்ற அர்த்தம். அதாவது கட்டப்பட்டிருக்கிற ஒரு மிருகத்தை அவிழ்த்து விடுவது. கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குரிய விளக்கம் என்னவென்றால், மீட்புக்குரிய முதல் விளக்கம் என்ன விளக்கம் அது? அப்பெல்லுட்ரோனா என்ன? ஐடியா ஆஃப் லூசிங், அதாவது விடுவிக்கப்படுதல், கட்டவிழ்க்கப்படுதல். கட்டப்பட்டிருக்கிற ஒரு மிருகத்தை கட்டவிழ்க்கும் போது அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் உண்டாகுமோ, அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமோ, அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் உண்டாகுமோ, அதே போலதான் மீட்பு என்றால் என்ன? பாவத்தின் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்த ஒவ்வொரு மனுஷனும், பிசாசின் அடிமைத்தனத்துல துறைத்தனத்துல அகப்பட்டிருந்த ஒவ்வொரு மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை மீட்டு கொண்டது, அவர்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது, அவர்களை இந்த பாவ சங்கிலியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறது. பொதுவா வீட்டில் நாய்கள் வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நாய்களை நீங்க கட்டி வச்சு பாருங்க, அதுங்க ரொம்ப அப்செட் ஆயிடும். கட்டியே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால கட்டி போடாமல் இருக்க முடியாது. அப்பப்போ அதை கட்டி போட்டு தான் ஆக வேண்டியதா இருக்கு. சரி, ஆனால் கட்டி போடும் போது பாருங்க, அதால ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போக முடியாது, சோர்ந்து போய் அப்படியே படுத்திருக்கும், அதோடைய முழு எனர்ஜி வெளிப்படவே வெளிப்படாது, அப்படியே கிடக்கும் அதான். ஆனால் அந்த செயின் அழுத்து விட்டுட்டீங்கன்னா அது துள்ளி குதிச்சு ஓடி, எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் நான் வளர்க்குறதுனால நான் பார்க்குறாத, செயின்லேருந்து அவுத்து விட்டோம்னா வீட்டையே நாலு ரவுண்டு அடிப்பாங்க. நானே நினைப்பேன், உங்களை தான் ஜெயிலியை போட்டு அடைச்சி வச்சுருந்தேன், சங்கிலியில் போட்டு சும்மா கட்டி வச்சுருக்கிறேன், மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் கட்ட முடியும், அவ்வளோ ரொம்ப நேரம்லாம் கட்ட முடியாது. அப்போ அந்த அரை மணி நேரத்தில் கட்டி போட்டிருந்ததே பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியல. ஆனால் மனிதன் பாவம் செய்த நாள் முதல் இந்த இயேசு கிறிஸ்துவின் மீட்பை பெறுகிற வரைக்கும், இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எனக்கு விடுதலை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்கிற வரைக்கும், ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தின் சங்கிலியினாலே, சாபத்தின் சங்கிலியினாலே, பயத்தின் சங்கிலியினாலே அவன் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். இந்த இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பு இப்படிப்பட்ட பாவ சங்கிலியிலே கட்டப்பட்டிருக்கிற மனிதனை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. லூட்ரோனா அதுதான், விடுதலையாக்குவது.
அவனை விடுதலை ஆக்குகிறது. கிரேக்க மொழி அதுதான் சொல்லுகிறது மீட்பை குறித்து. மீட்பு என்றால் அப்சல்யூட்ரோ, அவனை விடுதலை ஆக்குகிறது. அவன் இனி அடிமையாக இல்லை, அவனை விடுதலை ஆக்கியாச்சு. அப்ப மீட்பை குறித்த முதல் விளக்கம் அதுதான். ரெண்டாவது விளக்கம் என்ன? ரெண்டாவது விளக்கம் மீட்பை குறித்த ரெண்டாவது கிரேக்க வார்த்தை அகரசோ. சிலதுன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கிரேக்க மொழி இல்லையா. நம்ம தமிழ் மொழி தவிர வேற எது கேட்டாலும் ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஆங்கிலம் தவிர. அதனால அதுக்குரிய விளக்கத்தை சொல்லிடுறேன். நீங்க கிரேக்கத்தை ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் காலேஜ்ல நான் படிக்கும் போது ரொம்ப கடினமா சில நேரத்தில் பசங்களே பார்த்துருக்குறேன் நான். அங்கே அவர் கிரீக் சொல்லி கொடுத்தாருனா எல்லாம் தூங்கி வழிவானுங்க, எனக்கும் சேர்த்து தான் தூக்கம் வரும். ஏன்னா அந்த மொழியோடைய எழுத்துக்களும் அப்படி தான் இருக்கும், அதோடைய உச்சரிப்புகளும் அப்படி தான் இருக்கும். நானே சரி உச்சரிக்கிறேனா தெரியல, அந்த மாதிரியான உச்சரிப்பாக இருக்கும் அது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள் அந்த கிரேக்க மொழிக்குரிய பல டிக்ஷனரிஸ் அதெல்லாம் வந்துருச்சு, அதனால் அதை வச்சு ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியுது, அதை வச்சு ஈஸியாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன. மீட்பின் தமிழில் படிச்சிடும், ஆனால் அது எழுதப்பட்ட கிரேக்க வார்த்தையில அந்த மீட்புக்குரிய சரியான விளக்கம் என்னன்னா இந்த மூன்று வார்த்தைகளை கொடுக்குறாங்க. அந்த ரெண்டாவது வார்த்தை அகரசோ. அகரோசோன்னா என்ன அர்த்தம்? அதாவது மார்க்கெட், மார்க்கெட் பிளேஸ், சந்தை கடைன்னு அர்த்தம். என்ன சந்தை கடை, என்ன சொல்ல வர்றாரு? மீட்புனா ஒரு சந்தை கடையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டதுன்றத போல ஒரு காட்சியை கொடுக்குறாரு. என்ன சந்தை கடை? இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கும் நம்ம ஊர்ல இந்த கிராமத்துல போனீங்கன்னா மாட்டு சந்தை, கோழி சந்தை, இது மாதிரி மிருகங்களை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டு சந்தை இது மாதிரிலாம் இருக்கும். என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த சந்தைக்கு போனீங்கன்னா அங்கே கட்டி போட்டு வித்துக்கிட்டு இருக்கிற அந்த மிருகங்களை நீங்கள் விலை கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஒரு மாடை வாங்குறீங்கன்னா அது உங்களுடைய தான் ஆகிடும். விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அந்த மாடை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கட்டி போட்டு அதுக்கு தீவனம் போட்டு அது இனப்பெருக்கம் பண்ணி அது குட்டி போட்டு அது பால் கொடுத்து இது போல் அந்த மாடு உங்களுடைய தான் மாறிடுது. அப்படியே வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு ஆடை போய் வாங்குறீங்க சந்தையில் போயிட்டு வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுடையது. மட்டன் பிரியாணி ஆக்கலாம் அல்லது வளர்க்கலாம், என்ன ஒன்றும் செய்யலாம். அதே போல் பாருங்கள், பவுளி நாட்களிலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, பவுளி நாட்களிலும் சரி, இந்த மார்க்கெட் பிளேஸ் எப்படிப்பட்ட இடமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் செல்லிங் மார்க்கெட் பிளேஸ், அதாவது மனிதர்களை விற்பனை செய்கிற ஒரு இடமா இருந்தது. மனிதர்களை போய் வாங்கிட்டு வரலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேலைக்காரங்களை தேர்ந்தெடுக்கிறீங்களே, வீட்டை பெருக்கணும், பாத்திரங்களை கழுவணும், இல்லை ஏதோ வேலை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், சர்வன்ஸை கூப்பிட்டு மாதம் எவ்வளோங்க உங்களுக்கு இந்தந்த வேலைலாம் செய்யணும்னு நம்ம ரொம்ப அவங்கக்கிட்ட பவ்யமாக கேட்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு. ரைட்டு, நல்லது தான் அதுவும். ஆனால் இன்றைக்கு சர்வன்ஸுக்கும் ஸ்லேவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சர்வன்ஸ்னால் என்ன, அவங்களுக்கு என்று உரிமைகள் இருக்குது. வருவாங்க, ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான், அவ்வளோதான். ஆனால் அடிமைகள்னால் என்ன, இந்த மார்க்கெட் பிளேஸில் விற்கப்படுகிற அடிமைகள் எப்படியா, நீங்கள் போயிட்டு அந்த மார்க்கெட்டில் போயிட்டு நின்று உங்கள் வீட்டுக்கு தேவையான அல்லது உங்கள் வேலைக்கு தேவையான ஆளை சொந்தமாக நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அவனுக்கு ஒன்றும் நீங்கள் சோறு போடணும்னு அவசியம் கிடையாது, அவனை ஒன்றும் நீங்கள் எந்த விதத்துலையும் நல்ல விதத்தில் நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு மிருகத்தை எப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்து நடத்துகிறோமோ அதே போல் மனிதனை விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அது. அந்த மார்க்கெட்டிலிருந்து அந்த சந்தையிலிருந்து அந்த மனுஷனை வாங்கிட்டு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி ஒன்றும் நடத்தலாம். அவனை அடிமைத்தனம் பண்ணலாம், அவனை அடிக்கலாம், உதைக்கலாம், சாகடிக்கலாம், யாருமே கேட்க முடியாது. எப்படி மிருகத்தை வாங்கிட்டு வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடத்துறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம யோசிப்பை குறிச்சு எல்லாம் பார்த்துருக்கிறோம், உங்க எல்லாருக்கும் தெரியும். யோசிப்பு தன் சகோதரர்களாலே குடியிலே போடப்பட்டு பின்பதாக இஸ்மவேலருக்கு விற்கப்பட்ட போது எகிப்து தேசத்தார்கள் இந்த யோசிப்பை என்ன பண்ணினார்கள், அவன் அழகு கொள்ளவன், அவன் இளைஞன் என்று சொல்லி வாங்கினார்கள். அப்ப இன்னைக்கு கூட நம்ம மார்க்கெட்ல போயிட்டு விற்கக்கூடிய நிலையில இருந்தா போயிட்டு நம்ம வீட்டுக்கு என்ன வேலை தேவை, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பண்ண முடியும். போயிட்டு ஹைட் அண்ட் வெயிட் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு வர முடியும். எந்த ஆள் இந்த வேலைக்கு சூட் ஆகுவான், எந்த வேலைக்கு செட் ஆகும், ஆண் பெண் ரெண்டு பேரையுமே, வெறும் ஆண் மட்டும் இல்லை ஆண் பெண் ரெண்டு பேருமே. இன்றைக்கும் இருக்கிற அமெரிக்க தேசத்தில் இருக்கிற கருப்பின மக்கள் பிளாக் அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஸ்லேவரி மார்க்கெட்ல இருந்து தான், அதாவது மனிதர்களை விற்கக்கூடிய சந்தையில் இருந்து தான் வாங்கப்பட்டவர்கள். அவர்களோட பூர்வ குடிகள் ஒன்றும் கிடையாது அமெரிக்கா தேசத்தில். அவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து, நைஜீரியா போன்ற தேசத்திலிருந்து, எகிப்து போன்ற தேசத்திலிருந்து பணத்திற்காக சந்தையிலே விற்கப்பட்ட ஆட்கள். பல நெடுங்காலமாய் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் அவர்களுக்காக பல காலகட்டங்களிலே பலரும் எழும்பி அவர்களுக்காக குரல் கொடுத்து வெள்ளக்காரனும் கருப்பினத்தவனும் ஒன்றுதான் யா, அவனுக்கும் சமமான உரிமையை கொடுங்க அப்படின்லாம் சொல்லி இப்போ இந்த 20வது நூற்றாண்டில் தான் உபமான ஒரு ஜனாதிபதி அமெரிக்க தேசத்துக்கு வர முடிஞ்சது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை இனத்தவர் தான் அங்கே ஜனாதிபதியாக இருந்தது. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஜாதிக்கு ஜாதி பிரச்சனை இருக்குதோ, அதே போல் அமெரிக்க தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே நிறவெறி, இங்கே எப்படி வந்து ஜாதி வெறி இருக்குதோ அங்கே போனீங்கன்னா நிறவெறி இருக்கும். ஒயிட் பீப்புள் ஓன்ட் ரெஸ்பெக்ட் த பிளாக். வெள்ளையாக இருக்கிறவன் பாருங்கள் கருப்பாக இருக்கணும்னே மதிக்க மாட்டான்.
எல்லாரும் இல்லை, பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இங்கே எப்படி ஜாதியை பற்றி சிலவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு திரிகிறாங்களோ அதே போல் அங்கே இருக்குது. பிசாசு எல்லா இடத்துலையும் ஒன்று தான், அவன் வேலை ஒன்று தான், மனிதர்களை மனிதனை இழிவாக பார்க்கக்கூடிய, ஏன்னா அவன் தேவ சாயல் இருக்கிறான், எல்லாரும் ஒன்றுன்ற அந்த சிந்தைக்குள்ள அவனை கொண்டு வர முடியாது. மனுஷன் எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம், அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய சுவாபங்கள், அவனுடைய தன்மைகளை வச்சு நீங்க அவன் நல்லவன் கெட்டவன் இப்படி சரியானவன் சரியில்லாதவன் பிரிச்சு பார்க்கலாமே தவிர, ஒரு மனுஷனுடைய பிறப்பின் அடிப்படையில், ஒரு மனுஷனுடைய தோல் சம்பந்தப்பட்ட அடிப்படையில அவன் கெட்டவன், அவன் நல்லவன், அவன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்வது பாருங்க, ரொம்ப இழிவான ஒரு செயல். 21வது நூற்றாண்டிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய காரியமா இருக்கிறது. அப்ப பவுலின் காலத்தில் அந்த மீட்பு என்று சொல்லும் போது, அந்த அகரசோ அப்படின்னு சொல்லும் போது, மார்க்கெட் பிளேஸ்ல சந்த வெளியிலே இந்த மனிதர்களை விற்கக்கூடிய இடம், என்ன சொல்ல வராரு, மீட்பு என்றால் என்ன, இயேசுவில் உள்ள மீட்பு என்றால் என்ன, நாமும் இந்த உலகம் என்கிற ஒரு சந்தையில, உலகம் என்கிற இந்த இப்படிப்பட்ட மார்க்கெட்ல பாவத்தில் கட்டப்பட்டிருந்தோம், பாவத்தில் நிற்க வைக்கப்பட்டு பிசாசினாலே நாம் பாவங்களை செய்யும்படியாக விற்கப்பட்டிருந்தோம். முற்காலத்தில் அப்படிதான் நம்ம இருந்தோம், நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடி செய்தோம். ஏன்னா நமக்கு நம்மை அடிமைத்தான பணி வைத்திருந்தவன் பிசாசு, நம்மை பாவத்திற்கும் பொல்லாத காரியங்களுக்கும் நம்மை அவன் விட்டு போட்டிருந்தான். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஆமா, விட்டு போட்டுட்டான் நம்மள. அப்ப அப்படி இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தின் மூலமாக, இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறார், அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதுதான் மீட்பு. மீட்புனா என்ன, ஒரு ஓப்பன் இடத்துல என்ன விற்கப்பட்டிருந்தேன் நான், பிசாசு என்ன வித்துக்கிட்டு இருந்தான், பிசாசு அவனுடைய கிரியைகளை செய்யும்படியாக, அவனுடைய நோக்கத்தை செயல்படுத்தும்படியாக, தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்த மேன்மையை குலைக்கும்படியாக அவன் ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகம் என்கிற சந்தையில அவன் விட்டு கொண்டிருந்தான். அப்படி விட்டு கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறு பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார், அவருக்கு சுதந்திரவாளியாக மாற்றியிருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அதுதான் இரண்டாவது மீட்பை குறித்த இரண்டாவது கிரேக்க மொழிக்குரிய விளக்கம். மூன்றாவது விளக்கம், எக்ஸ் அகரசோ, அகரசோன்னு சொல்றதுக்குரிய அதுக்கு முன்னாடி இஎக்ஸ் என்ற வார்த்தை. இஎக்ஸ்னா என்னது, அவுட் ஆஃப், அதாவது அதிலிருந்து, அந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து, அதிலிருந்து நாம் இப்பொழுது வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்றார். அதுக்குரிய விளக்கம் என்ன, இனி ஒருபோதும் நம்மை விலை கொடுத்து வாங்க முடியாது. எக்ஸ் அகரசோன்னு அதுதான், இனி ஒருபோதும் இந்த மார்க்கெட்டை போல இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம அடிமைகளாக இருந்திருக்கலாம், ஆனால் இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இந்த உலகத்தில் நாம் இனி அடிமைகள் அல்ல, இனி நம்மை அடிமைத்தனம் பண்ண முடியாது. நோ ஒன் கேனாட் சோல்ட் அஸ், நம்மை ஒருவனும் விற்க முடியாது, ஒருவனும் நம்மை வாங்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அந்த எக்ஸ் அகாரா சொன்னாதான் மீட்புனா என்ன, இனி ஒருபோதும் ஒருவனும் என்னை அடிமைத்தனம் பண்ண முடியாது, பாவம் என்னை அடிமைத்தனம் பண்ண முடியாது, சாபம் என்னை அடிமைத்தனம் பண்ண முடியாது, தீங்குகள் என்னை அடிமைத்தனம் பண்ண முடியாது, பயம் என்னை அடிமைத்தனம் பண்ண முடியாது. ஏனென்றால் இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நம்புறீங்களா? அதான் கிறிஸ்துவம், அதான் விசுவாசி, அதுதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை கொண்டு நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம், மீட்பு எப்படி உண்டாயிருக்கிறது, இனி ஒருபோதும் அந்த மனுஷனை விற்கக்கூடிய அப்படிப்பட்ட சந்தைக்கு நீங்களும் நானும் திரும்புவதில்லை. இனி பிசாசு உங்களையும் விற்க முடியாது, இனி பிசாசு உங்களையும் அடிமைத்தனம் பண்ண முடியாது. கிறிஸ்தவன் என்றால் யார், அவன் இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு விடுதலையாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். இனி ஒருபோதும் அவனை விற்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. சில பொருட்களை நீங்க உலகத்திலே பார்க்கலாம் பாருங்க, அதை விற்பதற்கோ வாங்குவதோ அது வந்து சட்ட பிரகாரமாக குற்றம்னு சொல்லியிருப்பாங்க, தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? சில வெளியேறு பெற்ற பொருட்கள், சில பெரிய பொருட்கள், சில கவர்மெண்ட் கொடுக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை விற்கவோ வாங்கவோன்னா பண்ண முடியாது, முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிறைவேற்றியிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மீட்புனா என்ன, அப்படிப்பட்ட காரியத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறது. எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறது, இனி ஒருபோதும் பிசாசானவனோ உலக காரியங்களையோ உங்களையும் என்ன பண்ண முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் எக்ஸ் அகரசோ, இனி ஒருபோதும் யூ கேனாட் ரிட்டர்ன் டு தி மார்க்கெட், நீயே போய் கொடுத்துக்கிட்டாதான் உண்டே தவிர, மீட்பு என்றால் என்ன, இனி ஒருபோதும் மீட்கப்பட்ட ஒருவனையும் இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே மீட்கப்பட்ட ஒருவனையும் இனி ஒருபோதும் பிசாசானவனோ அவனுடைய கிரியைகளோ விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இட் கேனாட் பி பாய் ஆர் சோல்ட், அதை விற்கவோ வாங்கவோ முடியாது.
Because we are his own. ஏன் இருக்கவும் வாங்கவும் முடியாது? காரணம் நாம் அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம். அப்படின்னா அர்த்தம், இயேசு கிறிஸ்துவின் அந்த விலையை இனி ஒருத்தனும் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எனக்கு உங்களுக்கும் கொடுத்த அந்த மீட்பின் விலை இந்த உலகத்தில் உள்ள எவனும் கொடுக்க முடியாது. பிசாசு கொடுக்க முடியாது, கொடுத்து நம்மை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்புறீங்களா நீங்க அதே? எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? பை த ப்ரீஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தம் பிசாசானவன் இனி நம்மை விலைக்கு வாங்க முடியாதபடி, பொல்லாதவன் நம்மை விலைக்கு வாங்காதபடி, சாபங்கள் நம்மை விலைக்கு வாங்காதபடி, பாவங்கள் நம்மை விலைக்கு வாங்காதபடி, நம்மை இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மீட்பு அதுதான் செஞ்சிருக்குது. மீட்கப்பட்டவர்கள்னா யாரு? இனி ஒருபோதும் அவங்களை சோல் பண்ண முடியாது, விற்க முடியாது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்க வேண்டியது என்ன? சபைக்குள்ள வந்த பிறகு நான் மீட்கப்பட்டுட்டேன், இனிமேல் பாவத்திற்கோ சாபத்திற்கோ தீங்குக்கோ தீமைக்கோ நான் அடிமையானவன் அல்ல. எதுவும் என்ன பண்ண முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனா சபை என்ன போதிச்சிருது நிறைய நேரத்தில், நிறைய சபைக்கு தப்பு தப்பான சபைக்கு போனீங்கன்னா அங்க என்ன போதிச்சிடுறாங்க? விசுவாசி ஆயிட்ட பிறகுதான் பிசாசு பிடிக்குது, விசுவாசி ஆயிட்ட பிறகுதான் அவங்கள அவங்க பலவிதமான சாபங்களிலும் கட்டுகளிலும் இருக்கிறாங்கன்னு போதிக்கிறாங்க. அம்மாவாச ஜபம் ஒன்று வச்சிருக்கிறாங்களே, அதில் வர ஆட்கள்ல முக்கவாசி ஆட்கள் யாரு? 90% 95% மேல கிறிஸ்தவர்கள் தான். எல்லா இடத்துலயும் நடக்குது, சிட்டியில டவுன்ல வில்லேஜ்ல எல்லா இடத்துலயும் சபைகளிலே நடக்குது. ஏன் அம்மாவாசை அன்னைக்கு தான் பிசாசு ஓடுவானா? என்ன மாதிரியான ட்ரெண்ட் பாருங்க இதெல்லாம். அதுக்கு ஒரு வசனம் வச்சிருப்பாங்க, அதான் சொன்னேன், வசனத்தை பகுத்தறிய தெரியாம அவங்களுக்குன்னு சொந்தமா ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய சொந்த அறிவில எடுத்து அவரை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்களும் அதை தான் நம்புறாங்க. நீ ஒன்னா பாருங்க, இந்த அமாவாசை ஜபம், இந்த முழு ஜபம், இந்த மாதிரி ஜபத்துல தான் போய் ஜனங்க அப்படியே கும்பல் கும்பலா போய் விழுவாங்க. நல்ல பகல் நேரத்துல முழிச்சுட்டு உக்காந்து ஜபம் பண்ண சொன்னாலே ஜபம் பண்றதில்ல, வசனத்தை போதிச்சாலே கேட்கறதில்ல, கேட்க முடிகிறதில்ல. இதுல வேற என்ன நடக்குது? இந்த மாதிரி ஜபங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது. முக்காவாசி நேரத்தில் என்ன நடக்குது? பயம், பயம். ஏன் பிசாசு வந்திருக்கிறான். அங்கே போனீங்கன்னா, ஜபத்தில் போனீங்கன்னா ஒரு 4 பெண்கள் ஆடிக்கிட்டு இருப்பான், 4 ஆண்கள் ஆடிக்கிட்டு கிடப்பான், 4 வாலிப பிள்ளைங்க ஆடிட்டு கிடக்கும். அங்கே போனீங்கன்னா, அந்த சபைக்கு போனீங்கன்னா பிசாசை பார்த்துட்டு வரலாம் நீங்கள் இலவசமாக. ரெண்டாவது எதை பார்க்கலன்னா, அவர் ஊழியக்காருக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. பிரசங்கத்தில் வார்த்தையிலே ஜீரோவாக இருப்பார் அந்த மனுஷன். அவர் கையை காட்டுறதும், பைபிள் எடுத்து காட்டுறதும், பைபிளை தூக்கி தலை மேலே வைக்கிறதும், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது பாருங்க. இதெல்லாம் விட்டு வந்த அந்த பழைய பாரம்பரியத்திலிருந்து கொண்டு வந்தாச்சு. கலாச்சாரம் தப்பு இல்லை பாருங்க, ட்ரெடிஷன் தான் தப்பு. கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் மாறும், அது நல்லது. அதையும் கெட்டதுன்னு மாறும் சொல்லி வச்சிருக்கிறான். இப்போ ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனால், ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற சபைகளை நான் பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள விட அழகாக பாடக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்காங்களான்னு தெரியாது. எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்காது, அவ்வளோ அழகாக பாடுவாங்க. நம்மளை மாதிரி ஒன்றும் நம்படி நம்ம பாடுற அந்த ராகத்துலேயும் நம்ம பாடக்கூடிய இந்த தன்மையில் ஒன்று அவங்க பாடல்கள் ஒன்று இருக்குது. ஆனால் அவங்களும் இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க, ஏன்னா அது அவங்களுடைய நாட்டின் கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு இயேசுவை ஆராதிக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்வீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, இந்திய தேசத்தின்படி, தமிழ் தேசத்தின்படி தான் நீ ஆராதனை செய்யணும். ஏன்னா ஒரு கூட்டம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குதுல்ல யூடியூப்ல ஃபேஸ்புக்லலாம், We should be in Bible culture. அவ்வளவுதான், இயேசுவை பற்றி கொண்டு அந்தந்த ஊர்ல பிறந்திருக்கணும். அந்தந்த ஊர் கலாச்சாரம் ட்ரெடிஷன் வந்துடக்கூடாது. அந்த ஊருடைய பாரம்பரியம், அந்த ஊர்ல இருக்கிற பழைய மதத்தின் கோட்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் பழக்க வழக்கங்களையும் கொண்டு வந்துதான் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நீங்க புகுத்தக்கூடாது. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான். ஏன் இந்த போதகர்கள் இந்த வேலையை செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து பிசாசு துரத்தினதெல்லாம் நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க. எவ்வளோ அழகா, எவ்வளோ நேர்த்தியா, அது பார்க்கும் போதே அவ்வளோ அற்புதமா இருக்குது. ஒரு அதிகாரி அதிகாரம் விட்டு துரத்துவது போல இருக்கும் இயேசு கிறிஸ்து பிசாசு துரத்தரெல்லாம். ஆனா இன்னைக்கு போதகர்கள் சொல்லிக்கிட்டு இந்த சபையில மற்ற இடங்களில கூட்டங்களிலலாம் பிசாச துரத்துறத பார்த்துருக்கிறீங்களா? வேடிக்கையா இருக்குது, சிரிப்பு தான் வரும் சில நேரத்தில். நைட் நேரத்தில் சிரிக்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்போ ட்ரோல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப்ல, அதுதான் போட்டு உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் நான். யார் பாஸ்டர்ஸ்? ஏன்னா நீங்க அந்த மாதிரி பண்றீங்க. உன்னை வந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கு சொன்னா பைத்தியகாரத்தனமா
முட்டாள்தனமான அறிவற்ற காரியங்களாக மற்ற மதங்களில் இருக்கிற பூஜாரிகளை போல மற்ற மதங்களில் இருக்கிற பேய் ஓட்டுகிற ஆட்களை போல பேய் ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. அது முடிய பிடிச்சி ஆட்டுறதும், அது தலையை பிடிச்சி சுத்துறதும், அதை போட்டு கன்னத்தில் அரைகிறதும், போறியா போறியா போறியான்னு கேட்கறதும், அதுகிட்ட என்ன கேள்வி வேற கிடக்கு. நான் கேட்குறேன், லேகியோன் என்கிற ஒரு மனுஷனை பிடிச்சிருந்த பிசாசை இயேசுவை அவனை சந்திக்கிறார். அப்போ அந்த லேகியோன் பிசாசு அந்த மனுஷனை ஆண்டவரை பார்த்து கேட்குறான், பாருங்க என்னை துன்பப்படுத்த என்னை வேதனைப்படுத்த ஏன் இந்த வனாந்திரத்தில் வந்துன்னு கேட்குறான். இயேசு வந்து இல்லை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தலை. அதுவே சொல்லுது, நாங்கள் போயிடுறோம், நீர் வந்துட்டு நிச்சயமாக என்னை விடமாட்டீர். வாண்டடா வாலண்டியரா பேய் சொல்லுது, நானே போயிடுறேன், என்ன போவதற்கு இந்த பன்றிகளுக்குள்ள போவதற்கு கட்டளை மட்டும் கூடும். ஹலோ, பிசாசின் சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அதிகாரம்னு என்னன்னே தெரியுது இல்லை, வெள்ளச்சொக்கா போடணும்னு தெரியுது, நகையை கழட்டணும் தெரியுது, முடியை ஷார்ட்டா கட் பண்ணணும் தெரியுது, ஆலயத்தில் வரும்போது நடைகளை காத்துக்கொள், டிரெஸ்ஸிங் எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்றதுக்கு வாய் இருக்குது. ஆனால் வேத வசனம் சொல்லி இருக்கிற ஆவியினாலும் வசனத்தினாலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு எப்படி சாத்தானை ஜெயிக்கிறது அது மட்டும் தெரியுறது இல்ல. இயேசுவின் ரத்தத்தை சொல்லி அது மட்டும் தெரியுறது இல்ல. ஏன்னா அதை கற்றுக்கொள்றதும் இல்ல, கையில பைபிள் எடுத்துக்கு நேரம் வந்து ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஜனங்களை கெடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறது. உலக மக்கள் பாக்குறான், பாருங்க நம்ம ஊர்ல நம்ம நம்ம மதத்துல ஓட்டுற மாதிரி ஓட்டுறான், பேர் தாயா மாறி இருக்குது, இயேசு மாறி இருக்குது, மத்தபடி ஒன்னும் மாறல, மற்றதெல்லாம் அதே கிரியை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், எக்ஸ் கெரோசன் சொல்றாரு பாருங்க, அப்படின்னா அவுட் ஆஃப் த மார்க்கெட், அந்த மனிதர்களை விற்கக்கூடிய இடத்திலிருந்து இனி ஒருபோதும் வாங்க முடியாது என்கிற அப்படிப்பட்ட நிலைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் வாங்கப்பட்டிருக்கிறான். இனி ஒருபோதும் ஒருவனும் அவனை வாங்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செலுத்தின அந்த விலையை விட வேற ஒரு மனுஷனோ வேற ஒரு காரியமோ விலை கொடுத்து உங்களை வாங்க முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள். We are precious people. ஏன் வெளியேற பெற்றவர்கள்? எது நம்மை வெளியேற பெற்றவர்களாக மாற்றினது? எந்த தகுதியின் அடிப்படையிலே நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய படிப்பின் அடிப்படையிலே அல்ல, நம்முடைய ஜாதியின் அடிப்படையிலே அல்ல, நம்முடைய பிறப்பின் அடிப்படையிலே அல்ல, அதெல்லாம் இரண்டாவது தான். எது படிப்பு, மற்ற அறிவு அனுபவங்கள், இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஆனால் முதன்மையானது எது? Which makes you precious? எது உங்களை விலையேற பெற்றவர்களாக மாற்றி இருக்கிறது? Which made you? எது உங்களை மாற்றினது? இயேசுவில் உள்ள மீட்பு, இயேசு உங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம் உங்களை யாராக மாற்றியிருக்கிறது? விலையேற பெற்றவர்களாக மாற்றியிருக்கிறது. வேற எதுவும் உங்களை வெளியேற பெற்றவர்களாக மாற்றுவது இல்லை. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு இந்த புத்தி தான் வரணும், நான் இப்பொழுது மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன், இந்த மீட்பு என்னை வெளியேற பெற்ற மனிதனாக மாற்றி இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? ஆமா, அதுதான் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எடுத்து படிச்சு பாருங்க. 1 பேதுரு 2:9-10 பார்ப்போம். 1 பேதுரு 2:9-10 ஜூம்ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் படிக்கலாம். 1 பேதுரு 2:9-10 நாம் பார்ப்போம். உலகத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். இந்த இடத்துல பேதுரு நினைவு கூறுறார், மீட்கப்பட்டவர்கள் யார்? எக்ஸ் அகாரோசனா என்ன? மீட்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட தகுதியில் இருக்கிறாங்க அப்படின்றத இங்க பேதுரு சொல்லுகிறார். முக்கியமா 9 வசனத்துல சொல்றாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். யாருக்கு சொந்தமானவர்கள்? இப்பொழுது இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். காரணம், இயேசு சிந்தின ரத்தத்தை, இயேசுவிலுள்ள மீட்பினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனாலதான் பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் இல்லை.
ஆனா சபை என்ன போதிக்கிறது, பிசாசுக்கு ஏதோ அதிகாரம் இருக்கிற மாதிரியோ, பிசாசு வந்து உங்களுக்கு சாபத்தை கொடுக்கற மாதிரியோ, பிசாசு வந்து உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குற மாதிரியோ, பிசாசு வந்து உங்களையும் உங்கள் புருஷனையும் உங்களையும் உங்கள் மனைவியையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிரிக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்குது சபை. இல்லை, நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறீர்கள், அவருக்கு சொந்தமான ஜனம். இயேசுவிலுள்ள ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவுக்கு சொந்தமானவனாய் இருக்கிறான். அவன் மீது எவனுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த சாபத்திற்கும் அதிகாரம் இல்லை, எந்த பாவத்திற்கும் அதிகாரம் இல்லை, எந்த நோய்க்கும் அதிகாரம் இல்லை, எந்த பலவீனத்திற்கும் அதிகாரம் இல்லை. காரணம், நீங்களும் நானும் இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனால சொல்றார், அவருக்கு சொந்தமான ஜனம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறவர்களே, இயேசுவினால் மீட்கப்பட்டவர்களே, நீங்கள் இயேசுவின் சொந்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனம், அவருக்கு உரிமையானவர்கள் நீங்கள். அவரை மீறி எவன் வர முடியும்? அவனை மீறி எந்த பிசாசு வர முடியும்? அவனை மீறி எந்த தொல்லைகள் வர முடியும்? அவரை மீறி எந்த விதமான தீமைகள் உங்களை அணுகும்? யோசிச்சு பாருங்க. அவர் சர்வ வல்லவர், அவரை மீறி எது வர முடியும்? அப்ப சபை இதை தான் போதிக்கணும். மீட்கப்பட்டவனாய் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவுக்கு நீ சொந்த ஜனமாயிருக்கிறாய். இயேசுவுக்கு நீ சொந்தமா இருக்கும் போது வேற யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு அர்த்தம், வேற யாரும் உன்னை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு அர்த்தம், வேற யாரும் உனக்கு உன்னை உரிமை கொண்டாட முடியாதுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. காரணம், அவருடைய இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு அவருக்கு சொந்தமான ஜனமாய் மாறியிருக்கிறீர்கள். அததான் 10வது வசனத்தில் இப்படி சொல்றாரு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை என்றார். முன்ன வந்து ஓபன் மார்க்கெட்ல, ஓபன் சந்தையில், இந்த உலகத்துல பிசாசினால் ஆளப்பட்டவர்களாயும் பிசாசினால் பாவத்திற்கு விற்கப்பட்டவர்களாயும் இருந்தோம், சாபத்திற்கு விற்கப்பட்டவர்களாக இருந்தோம், வேதனைகளுக்கு விற்கப்பட்டவர்களாக இருந்தோம். எது ஒன்னா வந்து உங்கள் வாழ்க்கையில எதை ஒன்னா செய்யும், யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற அப்படிப்பட்ட அனாதைகளை போல இருந்தோம். ஆனால் இயேசுவில் உள்ள மீட்பு உங்களை விலை கொடுத்து வாங்கின பிறகு இன்றைக்கு நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அதான் சொல்றார், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே இரக்கம் பெறவில்லை, இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னே எந்த விதமான இரக்கமும் காட்டல, ஆனால் இப்பொழுது யார் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் மீட்புக்கு முன்னாடி ஒரு இரக்கம் உங்களுக்கு காட்டப்படவில்லை. அதான் சொன்னான், என்ன ஒண்ணா பண்ணலாம், அவங்களை என்ன ஒண்ணா நடக்கலாம், எதை ஒண்ணா செய்யலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் இருந்தோம். ஆனால் இன்ப வாழ்கிற வாழ்க்கை என்ன? ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தை விசுவாசித்த பிறகு, அதனால் உண்டாயிருக்கிற ரட்சிப்பை அறிந்து கொண்ட பிறகு, Who are you right now? அவருக்கு சொந்தமான ஜனம், அவருக்கு உரிமையான ஜனம். அவரை மீறிதான் எந்த ஒரு காரியமும் வரணும். அவரை மீறுவதற்கு இதற்கு முன்பதாகவோ இப்பொழுதோ இதுக்கு அப்புறமோ யாருக்கும் அதிகாரம் இல்லை, எவனுக்கும் அதிகாரம் இல்லை. நீங்கள் உன்னதமான தேவனுடைய நிழலிலும் பாதுகாப்பிலும் தஞ்சமாயிருக்கிறீர்கள். அது மறந்து போயிடாதீங்க. You are precious and saved by the redemption of Jesus Christ. இயேசுவிலுள்ள மீட்பு உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி ஒருவரும் என்ன பண்ண முடியாது, உங்களை விலைக்கு வாங்க முடியாது. அதனாலதான் அந்த மீட்பு குறித்து வேதவசனம் சொல்லும் போது சொல்லுது, அது நித்திய மீட்பு ஒவ்வொரு விசுவாசியும். So the redeemed believer in status of eternal redemption. எனவே நித்திய மீட்பின் நிலையில் மீட்கப்பட்ட விசுவாசி இருக்கிறான். விசுவாசி எந்த நிலையில் இருக்கிறாய்? இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு மீட்கப்பட்டிருக்கிற விசுவாசியே, நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? நித்திய மீட்பின் நிலையில் நீ மீட்கப்பட்டவனாய் இருக்கிறாய். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மீட்பு என்பது தற்காலிகமானதல்ல. டெம்பரவரியா ஏதோ ஒண்ணு வந்து மீட்டு எடுத்திருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான்ல. இட் இஸ் எட்டர்னல் ரிடெம்ஷன், நித்திய மீட்பு. அப்படின்னா என்றென்றைக்கும் அழியாத மாறாத தன்மை உள்ளது. நித்திய நித்திய காலமாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் நீ மீட்கப்பட்டவனாய் இருக்கிறாய். இனி ஒருவனும் உன்னை பாவி என்றோ, நீதிமான் இல்லனோ, துன்மார்க்கன் என்றோ, சபிக்கப்பட்டவன் என்றோ சொல்வதற்கு வேதத்தின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தின் அடிப்படையிலே அங்கு அதிகாரம் இல்லை. ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நான் மீட்கப்பட்டுட்டேன்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய மீட்பு நித்திய மீட்பா இருக்குது. இட் இஸ் அன் இன்டர்னல் ரிடெம்ஷன், இட் இஸ் அன் இன்டர்னல் ரிடெம்ஷன். அது தெரியுமா உங்களுக்கு?
விசுவாசி ஒவ்வொருவரும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ஆம், எப்படிப்பட்ட ரட்சிப்பு அது? அது நித்திய மீட்பா இருக்கிறது. அப்படின்னா இனி ஒருவரும் உங்களை அடிமையாக்க முடியாது, இனி ஒருபோதும் உங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது, இனி ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில பாவமோ சாபமோ அக்கிரமோ மீறுதலோ தீமையோ அது உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோமே, அந்த மீட்பு நித்திய மீட்பா இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு, பாருங்க, பார்க்கலாம் அந்த வேத வசனத்தை. எபிரேயர் நிருபம் 9:12 நாம் பார்ப்போம். எபிரேயர் 9:12 Hebrews chapter 9 verse 12 எபிரேயர் 9:12 பார்ப்போம். நாம் நித்திய மீட்பை பெற்றவர்களா இருக்கிறோம் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். ஜூம்ல இருக்கிறவங்க யாராவது படிக்கலாம். எபிரேயர் 9:12 சிந்தினதன் மூலமாக என்ன மீட்பு உண்டாயிருக்கிறதாம்? வசனம் சொல்லுகிறது, நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணிவிட்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பு எப்படி கொடுத்திருக்கிறாரு? டெம்பரவரி ரிடம்ஷன் அல்ல, டெம்பரவரியா ஒன்று அந்த மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்கிற மறுபடியும் கொண்டு போய் ஒன்று என்ன பண்ணிடலாம், திருப்பி அங்கே வித்துடலாம், விற்க முடியாதுன்றார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, நீ நம்பவே நம்பாத ஒரு நாளும். ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் வாழ்க்கையில மறுபடியும் பிசாசு வந்துடுறான், பிசாசு என்ன வந்து ஆளுகை செய்யறான், பிசாசு என்ன வந்து அமுக்குறான், இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகளை போய் பாருங்க, சாட்சி விட்டு பாருங்க சில சபையில, ஐயோ கொடுமையா இருக்கும். அதுக்கும் எல்லாம் பக்தியை உட்காந்து வேற கேட்கறான். யோசிக்கிறேன், ஏன் இயேசு கிறிஸ்து இப்போ இல்லை? நான் சொல்கிறேன், இப்போ மட்டும் இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா இந்த மாதிரி ஆதிக்குறி சபைகளை சவுக்கு எடுத்துக்கிட்டு தான் வருவார். சாட்சியாக சொல்கிற, அதை நீ பக்தியாவாக கேட்குற, ஏன்னா சாட்சி அப்படி இருக்குது. என்ன சாட்சி தரமாக இருக்கும்? அடியே இரவு நேரத்தில் தூங்கி கொண்டே இருந்தேன், அப்போது இரண்டு வலு சர்பங்கள் வலது புறமாகவும் இடது புறமாகவும் அப்படியே தலையை தூக்கி ஆடினது. பாம்பு ஆடித்தான். எங்கேயோ ஜூக்கு போயிட்டு வந்திருப்பேன், இல்லை படத்தில் கிடத்துல எதாவது பார்த்துருப்பேன், சினிமா படமாக எடுக்கிற, நான் கேட்குறேன், பாம்பு ஆடிச்சு சர்ப ஆண்டுச்சு. சில விசுவாசினுக்கு இதே வேலை தான். கண்ணை மூடனா இயேசுவை பார்க்கறதில்ல, கண்ணை மூடனா அவர் வாக்கு தத்துவத்தை பார்க்கறதில்ல, கண்ணை மூடனா அவர் தந்த மேன்மையான காரியங்களை பார்க்கறதில்ல. எதை பார்க்கறது? கண்ணை மூடனா பாம்பு, கண்ணை மூடனா குரங்கு, பாம்பு கண்ணை மூடனா இதே கண்ட கன்றாவி தான் பார்க்கறது. உனக்கும் துன்மார்க்கனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் கேட்குறேன், இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீ மீட்கப்பட்டிருந்தால் நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குமா? நான் கேட்குறேன், ஏன்னா சபை தானே அதை போதிக்குது. அதான் அங்கே பிரச்சனை, சபதாது போதிக்குது. புரிதுங்களா இல்லையா? பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தன்னை ரட்சிக்கப்பட்ட பிறகும் பிசாசின ஆளுறான், பிசாசின மெதிக்கிறான், பிசாசின கூப்பிடுறான், பிசாசு கதவை தட்டுறான், பிசாசு ஜனலை தட்டுறான். விசுவாசிகளுக்குள்ளதான் இந்த வேலை நடக்குது. ஐயோ, ஆவிக்குறை சபன்ற பேர்ல தேங்கன பிசினஸ் அந்த பிசினஸ் இல்லாம இந்த பிசினஸ் பேய் பிசினஸ், பெரிய பிசினஸ் இது. இதை பத்தி ஒருத்தனும் பேச மாட்டேன்றான் யூடியூப்ல. ஏன்னா மீட்பை பற்றி தெரிஞ்சாதான், அவனுக்கு தெரிஞ்சதுனா செருப்பு போடலாமா வேணாமா, என் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி போடலாமா வேணாமா, நகை அணியலாமா வேணாமா, முக்காடு போடலாமா வேணாமா. இவனுங்களாம் எசபேலுக்கு போறக்காம வேற யாருக்கு பிறந்திருப்பானுங்க? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நற்காரியங்களை சுவிசேஷமாய் சொல்லுங்கன்னு வசனம் சொல்லுது. இவன் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பேசுறதெல்லாம் நற்காரியமா இருது. அதெல்லாம் பார்க்கும் போதப்பா இயேசு கிறிஸ்துவின் மீட்பு எவ்வளவு பெருசு நான் பார்க்க போறேன். அவ்வளோத்தான், நம்ம கோயிலில் செருப்பு போடாமல் போகிறோம், அவங்க கோயிலையும் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறான் யா? கரெக்டா, நம்ம பக்தி மாதிரியா இருக்குதுயா அது? நம்மளை தான் யா காப்பி அடிச்சிருக்கிறான்மா. ஹலோ, புரியுதுங்களே நான் பேசுறது உங்களுக்கு? ஆமாம், நம்முடைய வழியே தனி வழி, புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாருன்னு உங்களுக்கு நான் போதிச்சிருந்தேன். மார்க்கம்னா வழி. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பழைய மார்க்கம் இல்லை, பழைய மதம் இல்லை, இந்த மார்க்கமே புதிய மார்க்கம். இதில் எங்கே பிரச்சனை நடக்குது? ஒன்று, சபைகள் அப்படி போதிக்குது, இல்லை அப்படிப்பட்ட போதிக்கிற சபைகளுக்கு விசுவாசி போய் விழறான். அப்படி விழற ஆட்கள் தப்பி தவறி இந்த சபைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகிடும்? அவங்களுக்கு வந்த உடனே எல்லாமே இடரலாக தான் இருக்கும், எல்லாமே இடரலாக இருக்கும். முக்கியமாக நான் அவங்களுக்கு பெரிய இடரலாக இருப்பேன். என்னோடய பிரசங்கம் இடரலாக இருக்குதோ இல்லையோ, நான் போடுற ஷூவும் நான் போடுற நான் உடுத்துகிற ட்ரெஸ்ஸும் நான் உடுத்துகிற ட்ரெஸ்ஸு கலரும், இனிமேலும் நகை போடலான்ட்டுருக்கிறேன் நான், காலம் வரட்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி தான். மா சத்தியமாக நான் சொல்கிறேன், உலகத்தாருக்குன்னு இடரெல்லாம் இருக்கவே போகிறதில்ல, அவங்களாம் பார்த்து ஆச்சரியம் தான் போடுவாங்க.
இவனுங்களுக்கு தான் யார் இந்த பரிசேயர் வேதபாரகர் இந்த மீட்பை பத்தி தெரியாதவன் இவனுங்களுக்கு தான் குடுகுடுன்னு இருக்கும். எப்போ பார்த்தாலும் இவன் எப்படி பண்றான் அவன் அப்படி பண்றான் அப்படிதான் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவ பார்த்துருக்கிறீங்களா? சில நேரத்தில் பரிசேயர் வேதபாரகர் அவரை விட ட்ரிகர் பண்றவரையும் வெறுப்பேற்றுறவரையும் நீங்க படிக்கவே முடியாது. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்வமா இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த எலியா பாகால் தீர்க்க திசைகள் அப்படிதான் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து யார் ட்ரிகர் பண்ணார், யாரை வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர் வேதபாரகர் தான். ஏன்னா அந்த நியாய பிரமாணத்தை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரையும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்கள தான் பயங்கரமா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் சொல்றாரு, என் மாம்சத்தை என் ரசத்தை என் ரத்தத்தை புசியாதவன் நித்திய ஜீவனை பெற முடியாதுன்றார். அப்படி அப்செட் ஆயிடுறான் பரிசேயர் வேதபாரகர். என்ன சொல்றேன், உன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் வர புசிக்கணுமா? நீ யார்? நீ உன் மாம்சத்தை ரத்தத்தை புசிக்கிறதுக்கு நாங்கன்னா வந்து கேனபிள்ஸா? நர மாம்சம் தின்றவங்களா? காட்டு மீனான்னு என்ன உபதேசம் பண்றேன்னு பரிசேயர்களும் வேதபாரர்களும் இயேசுவை பார்த்து கேட்டாங்க. அன்னைக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப சபைக்கு போனாலே விசுவாசிகளுடைய சாட்சி அப்படிதான் இருக்குது. பிசாசு என்ன வந்து அமுக்குனா? முன்ன ஒரு அம்மா அப்படிதான் சபைக்கு வரும். ஒரு அம்மா அந்த அம்மா தான் சொல்லும், ஐயா நான் கண்ணை மூடனோனே பிசாசு வந்து நெஞ்சில் உட்காந்துனா பண்றான், அமுத்து அமுத்தனு அமுத்துறான். அந்த அம்மா சொல்லும், ஐயா கை காலெல்லாம் வலிக்குதுன்னு. நான் சொல்லுவேன், நெஞ்சில் அமுத்துறான்ல அப்படியே கொஞ்சம் கை காலை என்ன பண்ண சொல்லு, சேர்த்து அமிச்சு அமைக்க விட சொல்லு, உனக்கு ஜபம் பண்றதா மிச்சமாகும். நல்ல வேலை போயிருச்சு அதெல்லாம். ஏன்னா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அது இங்கிருந்தா அது தாங்காதுன்னு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுக்குல வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்கு என் வார்த்தைகள். ஏன்னா இது தேவனோட வார்த்தை. இருப்புறமும் கருக்குள்ள பட்டயம் இது. நல்லா உண்மையா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது சந்தோஷமாகவும் இருக்கும், கெட்டு போயிருக்கிற ஆளுக்கு சவுக்குள்ள போட்டு அடிக்கிற மாதிரியும் இருக்கும் இது. வார்த்தை ஒன்று தான், எப்படி அவங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்குதோ அதே வார்த்தை உங்களுக்கு இடராயும் இருக்குது. காரணம் அவங்களுடைய இருதயம், அவர்கள் மீட்பை குறித்து அறியாதிருக்கிற அந்த சத்தியம், அவர்கள் இயேசுவினுள்ள மீட்பு எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏன் ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பிசாசு வரலாம், மறுபடியும் பிசாசு என்ன போட்டு மெதிக்கலாம், மறுபடியும் பிசாசு என்ன ஆளுகை செய்யலாம், மறுபடியும் பிசாசு அவன் நினைச்சதை என்ன ஒண்ணா செய்யலான்ற எண்ணம் விசுவாசிகளுக்குள்ளே போதிக்கப்படுகிறது. நம்பலாம. அதனாலதான் இந்த இடத்துல வாண்டடா எபிரியர் 9:12 எழுதுறாரு, நித்திய மீட்பை உண்டு பண்ணிவிட்டா. அப்படின்னு அர்த்தம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, இயேசுவுள்ள மீட்பை கொண்டு மீட்பை பெற்ற விசுவாசி, இனி ஒருபோதும் அவனை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. முக்கியமா பிசாசு சாபத்தை கொண்டு வர முடியாது, பிரச்சனையை கொண்டு வர முடியாது, வியாதியை கொண்டு வர முடியாது. எது வந்தாலும் அவன் ஜெயிப்பான், எது வந்தாலும் சொல்லி சொல்லி ஜெயிக்க வேண்டும். நான் நித்திய மீட்பை இயேசுவின் ரத்தத்தினாலே பெற்றிருக்கிறேன், நான் அடிமையானவன் அல்ல. நீ என்ன வரனா எது ஒன்னா என் வாழ்க்கையில் செய்வதற்கு நான் யார் அல்ல, நான் அடிமையானவன் அல்ல. ஐ எம் நாட் ஸ்லேவ், ஐ எம் நாட் இன் தி கேரேஜ். நான் வந்து ஒரு மார்க்கெட்ல இல்ல, நான் உன்னை இப்ப வந்து ஒரு அடிமையின் சந்தையில நிற்க வைக்கப்படவில்லை. ஏற்கனவே இருந்தேன், ஆனால் அங்கு இருந்த என்னை இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டு இன்னைக்கு அவருக்கு சொந்தமான ஜனமாய் மாற்றி இருக்கிறது. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய புண்ணியங்களை சொல்லும்படியாக, அவருடைய மீட்பின் மூலமாக உண்டாயிருக்கிற விடுதலை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் ஒரு விசுவாசி சொல்லணும். அதனால பாவங்களோ சாபங்களோ எந்த பிசாசின் கிரியைகளோ உங்களை ஒருபோதுமே என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது, வர முடியாது. அதுக்கு அனுமதி இல்லை, நீங்க அனுமதி கொடுத்தாலே ஒழிய. ஏனென்றால் உங்களுக்கு தேவன் கொடுத்த மீட்பு தற்காலிகமான மீட்பு அல்ல, நித்திய மீட்பை என்ன பண்ணிருக்கிறார் உங்களுக்காக அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? நீங்க மீட்பை பத்தி கிரேக்க வார்த்தையில மூன்று வார்த்தைகளும் பார்த்திருக்கிறோம். ஒன்று, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க, அதான் மீட்பின் ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம் என்னது? இரண்டாவது விளக்கம், நீங்கள் மனிதர்கள் விற்பனை செய்யப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு பாவ உலகத்துல பிசாசு உங்களை அவனுடைய இஷ்டத்திற்கு என்று விட்டு கொண்டிருந்தான். மீட்பு என்றால் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தேவன் உங்களை வாங்கியிருக்கிறாரு. மூன்றாவது என்னது? அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வாங்கப்பட்டவர்களாகிய நீங்கள் மறுபடியும் விற்கப்பட முடியாத மீட்பின் நிலையில நித்திய மீட்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இதுதான் மீட்புக்குரிய மூன்று விளக்கங்களாக இருக்கிறது. அப்ப நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? நான் தேவனால் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவனா இருக்கேன், சுதந்திரவாளியா இருக்கிற அவருடைய சாகர வரைக்கும் அவருடைய பிள்ளைதான். ஹலோ, சாகர வரைக்கும் இயேசுதான் ஆண்டு கொள்வார். சாகர வரைக்கும் அவருடைய நன்மையும் கிருபையும் தான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணும், என்ன பின்தொடரும். ஹலோ,
அப்ப விசுவாசி இத விசுவாசினாதான் உன் வாழ்க்கையிலே நீ பிசாசின் கிரியைகளை பார்க்காமல் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் எதிர்த்து நிக்கணும். எப்படி எதிர்த்து நிக்கணும்? நிறைய பேர் பிசாசு எதிர்த்து நிக்கிறத பார்த்தா ரொம்ப காமெடியாவும் வேதனையாவும் கூட இருக்குது. எப்படி எதிர்த்து நிற்கிறார்கள்? நிறைய வழி வச்சிருக்கிறாங்க அதுக்கு, பிசாசை எதிர்த்து நிக்கிறதுக்கு. வீட்டு வாசல்ல ஒரு போர்டு மாட்டிடுறது, எது வசனம் போர்டு. அவங்க நினைக்கிறாங்க இந்த வசனம் போர்டை படிச்சுட்டு அப்படி என்ன பண்ணிடுவான், போயிடுவான். வசனம் போர்டு மாட்டினாதான் கண்டிப்பா வருவான் உள்ளவே. ஓஹோ நம்ம சண்டை போட வேண்டிய ஆளுங்க இங்கதான் இருக்கிறாங்க போடுங்க உள்ளவாடா அப்படின்ட்டு. உள்ள வரும்போது அடுத்த கட்டம், ஒருவேளை அந்த வசனம் போர்டை தாண்டி வந்துட்டு என்ன பண்றது, அடுத்த செட்டப்பு என்னது, அவன் உள்ள அப்படி ஹால் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் எதிர்க்க பார்த்தீங்கன்னா பைபிள் தான் இருக்கும். என்னதான் இருக்கும்? ஆமா, பிசாசு முன்ன பின்ன பைபிளே படிச்சது இல்லை, வசனமே தெரியாது அவனுக்கு. ஐயோ ரொம்ப அறிவு தான். ஏன்னா முன்ன இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த சட்டப்பே தான் இருந்திருக்கும். வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு தேங்காவோ ஏதோ ஒன்று வந்துருச்சுக்கு தங்க, அது என்ன சொல்லுவாங்க, எலுமிச்சப்பழம் தொங்க விட்ட இடத்துல இப்போ வசனம் மாட்டியிருக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தகடுமா போட்டிருப்பாங்க முன்னெல்லாம் ஏதாவது ஒன்று, இல்லை ஏதாவது படம் அவங்க முன்ன வணங்கிட்டு இருந்த சாமி படம் போட்டிருப்பான். இப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணியாச்சு, பைபிளை வச்சாச்சு. விளங்கும் நல்லா. இதான் மீட்கப்பட்டவர்களுடைய அடையாளம், இதான் மீட்கப்பட்ட விசுவாசியின் காரியம். பிசாசு சந்தோஷப்படுவோம், அப்பாடா போய் ஞானசான எடுத்துச்சு, பைபிள் வச்சிருக்குது. ஆனா அறிவு மட்டும் சுத்தமா இல்லை, விளையாடு 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 விளையாடுவான் அவன் அங்கிருந்து வீட்டில் தான். ஏன்னா அதுதான் அவனுக்கு பிளே கிரவுண்ட். எம்டி மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் பிளே கிரவுண்ட் சொல்லுது ஆங்கிலத்தில். புத்தி இல்லாத ஒரு மனம், அறிவில்லாத ஒரு இடம், வெறுமையான இடம், பிசாசோடைய விளையாடுகிற இடமா இருக்குதான். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். தேவனுடைய அறிவு உங்களுக்குள்ள இருக்கட்டும், தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களா இருங்கள் அப்படிலாம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சபையின் விசுவாசிகளா இருக்கிற நீங்க இதுதான் அறிந்து கொள்ளணும். நான் பெற்றிருக்கிற மீட்பு அது நித்திய மீட்பு. ஒருவனும் இந்த நிலையிலிருந்து என்ன பண்ண முடியாது, என்ன பேக்ஸ்லைட் பண்ண முடியாது, பின்வாங்க வைக்க முடியாது. நான் அனாதை அல்ல, தேவனால் வெளியேறி பெற்ற ரத்தத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த சத்தியத்தை தான் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியா ரிடெம்ஷன் பிக்சர் இன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்வளவு நேரம் இந்த மீட்பு மீட்புன்னு பார்த்தோம் பாருங்க. இந்த மீட்பை குறித்த ஒரு படம், இந்த மீட்பை குறித்த ஒரு காட்சி நமக்கு பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஒரு இடத்துல இருக்குது, அதை பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம் ஓசியா 3வது அதிகாரம். ஓசியா 3வது அதிகாரம் 1-3 வசனங்களை பாருங்க. ஓசியா 3வது அதிகாரம் 1-3 வசனங்கள் மீட்பை குறித்த ஒரு அழகான ஒரு படம் அங்கு கொடுக்கப்படுகிறது. என்ன இந்த புத்தகம்? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த புத்தகம் எனக்கு புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோவானில் சொல்லப்பட்டது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த வசனத்திற்குரிய முழு விளக்கத்தையுமே நீங்கள் இந்த ஓசியாவில் தான் பார்க்க முடியும். பொதுவாக இதை எந்த சபையிலும் போதிக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கும் ஓசியாவுக்கு இருக்கிற தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சபையில் 2012 முதல்ல நான் பிரசங்கத்தை ஆரம்பித்ததே இந்த வசனத்தை வச்சு தான். ஓசியா 4வது அதிகாரத்தில் வச்சு தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்னை கொண்டாந்துட்டீர், எனக்குள்ளே பேசி எப்படி கன்வின்ஸ் பண்ணி வரக்கூடாதுன்னு இருந்தேன், என்னை வந்து சூப்பராக என் மனதில் கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டீர், கொண்டு வந்துட்டீர், என்ன பிரசங்கம் பண்ணுறது சொல்லும், என்ன தான் பண்ணுறது. ஏன்னா நான் காதால் கேட்டதெல்லாம் நாங்கள் கட்டு நாங்கள் மாட்டு, அப்புறம் வந்து வெள்ளை புடவை கட்டு வெள்ளை புடவை கட்டாத, எதை மாட்டணும் எதை கட்டணும் எதை திறக்கணும், தசமாகம் கொடுக்கணும், 4வது மாதம் போட்டு அவங்களுக்கு கிழிச்சு எடுக்கிறது, இதெல்லாம் தான் நான் கேட்டது. என் சாப்பிட்டு எப்படி சோறு போடணும், சோறுக்கு எப்படி தக்காளி வாங்கணும், இதெல்லாம் தான் பார்த்து பார்த்து பழகினதுனால என்ன ஆண்டு வரை என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஆனால் அதுக்கு முன்னாடி நல்ல நல்ல சத்தியங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு, கேட்க ஆரம்பிச்ச பிறகு தான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வரேன். பாண்டவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய ஊழியத்துக்கு நான் வச்சுருக்கிறது என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த தேசத்தில் இருக்குது. என்ன பிரச்சனை, நிறைய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறான், லட்சக்கணக்கில் இருக்கிறான், ஏன் கோடிக்கணக்கில் இந்தியாவில், ஆனால் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறான். இந்த OCA 4 இருக்குது, படிச்சு பாருங்க. அதை தான் முதல் ஆண்டு என்கிட்ட பேசினார், அதை தான் இப்போ நான் இன்னும் பிரசங்க பண்ணிட்டு இதே ரூம்ல தான் அப்போ கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ சொன்ன வார்த்தை தான், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ நான் கேட்டு நான் என்ன பண்றது, அப்போ என்னை பற்றிய அறிவை அவர்களுக்கு போதிக்க ஆரம்பி. Teach the knowledge about God.
தேவனை பற்றி அறிவு அவர்களுக்கு உண்டாகும்படியாக போதிக்க ஆரம்பிப்பேன். நான் நினைச்சேன் எல்லாரும் தானே போதிக்கிறாங்க, நான் போதிக்கிறதுல என்ன அறிவு வந்துட போகுது. ஆனால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், பல மக்கள் பல பல மக்கள் சபையில் நேரடியாக வரும்போதும் சரி ஆன்லைனில் கேட்கும் போதும் சரி பல மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ இந்த பிரசங்களை கேட்கும் போது அற்புதமாக இருக்குது, எவ்வளோ சத்தியங்கள் உள்ளேருந்து வருது, எவ்வளோ காரியங்கள் எங்களுக்கு தெளிவு உண்டாகுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறேன், அழைத்தவர் என்றைக்குமே எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன தீர்மானித்தாரோ அதை கரெக்டாக அவர் என்ன பண்ணுறார், அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். இதுலேயும் சில ஆட்கள் கேட்காம விளங்காம போறாங்க, அவங்கள விட்டுருவோம். அது இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் போதே இருந்தது. 12 சீஷர்களை உருவாக்குனா அவருக்கு பாருங்க, 12 பேருமே உருப்படாம போனானுங்க ஒரு கட்டத்துல அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது. அதுல ஒருத்தன் படுமோசமா போய் அவர் காட்டி கொடுத்து செத்தே போனான், ஒருத்தன் மருதுல வச்சு மறுபடியும் பழைய காலாவே மாறிட்டான், மிச்ச 10 பேரும் ஓடியே போயிட்டான். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் போதே 3 வருஷம் ஊழிய செய்யும் போதே 3 வருஷமும் வசனத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த பார்த்து கேட்டே கெட்டு போயிட்டான் அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஆவியான அவர் பெற்றுக்கொண்டு பிறகு, அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையின் அறிவை பெற்றுக்கொண்டு பிறகு, அப்புறம் பேதுருவம் மற்றவரோட பார்த்தெல்லாம் அற்புதமாக இருக்கும் யோவானுடைய நிருபங்களெல்லாம் பார்க்கும்போது. அப்போ இந்த சுவிசேஷத்தின் வாசம், இந்த ஓசியாவின் புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். டைம் இல்லை, அதனால் சிம்பிளாக அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஓசிய புத்தகத்துடைய கருப்பொருளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா என்கிற இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பி அந்த ஓசியாவின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத ஓசியாவுக்கே புரிய வைக்கணுன்றதுக்காக வெறும் பேசி புரிய வைக்காம அவனையே ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். நீங்க ஓசிய முதலாவது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, ஒரு சோரம் போன ஸ்திரீயை அவன், சோரம் போன ஸ்திரீன்னு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைக்கு போன ஒரு ஸ்திரீ அவள், மோசமான வாழ்க்கையை வேசித்தனம் பண்ணி அதை தன் உடலை விற்று சம்பாதித்து கொண்டிருக்கிறவ அவளை போய் திருமணம் பண்ணுறான். நம்மளா இருந்தா பண்ணுவோமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு இல்லையா, அன்றைக்கி அப்படி தான் பண்ணிட்டார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த ஆவியானவரை இந்த உணர்த்துதலும் இல்லாமல் அப்படி தான் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரார். ஓசியை போய் பண்ண சொல்கிறார், ஓசியாவும் போய் பண்ணிடுறார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஸ்திரீயை பண்ணி அவளுக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க. 2 குமாரர்கள் பிறந்த பிறகும் மறுபடியும் அவள் பாருங்கள் மறுபடியும் அந்த வேசித்தனத்தை தான் கண்டினியூ பண்ணுறான். அவளால் வீட்டில் அடங்கியிருக்க முடியல. அவள் மறுபடியும் அவள் விட்டு வந்த அந்த பழைய வாழ்க்கையை, விட்டு வந்த அந்த பழைய தன்மையை மறுபடியும் செயல்படுத்துகிறான். செயல்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் இப்படி தான் இருக்குது அப்படின்றார். ஆண்டவர் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடுறீங்க வாழ்க்கையிலன்றான். இதை நீ புரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா நீ தீர்க்கதரிசியில், அதனால தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இஸ்ரவேல் மோசமான ஒரு பாவியா இருந்தது, மோசமான ஒரு காரியமா இருந்தது. நான் அதை மீட்டு கொண்டு என் பிள்ளைய மாற்றின பிறகு மறுபடியும் என்ன பண்ணுது, அது நல்ல வாழ்க்கை கிடைச்ச பிறகு, நல்ல குமாரர்கள் பிறந்த பிறகு, நல்ல சூழ்நிலை வந்த பிறகு மறுபடியும் அது பின்னோக்கி அந்த வேசித்தன நிலைமைக்கு என்ன பண்ணிடுச்சு, அது திரும்பி போயிருச்சு, பாவ நிலைமைக்கே திரும்பி போயிருச்சு. சபையில நிறைய பேர் அப்படி பார்க்கலாம், நீங்க பாவத்திலிருந்து தேவன் அவங்களை மீட்டெடுத்துப்பா, ரட்சித்திருப்பா, வந்திருப்பாங்க, நல்ல கரங்களை தட்டி பாடி, நல்ல தசமம் காணிக்கலாம் கொடுத்து, நல்ல ஆராதனை செய்து, நல்ல தேவனோட வார்த்தையை கேட்டு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் வந்த பிறகு மறுபடியும் பழைய நிலைமைக்கு என்ன பண்ணியாச்சு, அதை ரிட்டர்ன் பேக் ஆகிடுவாங்க, மறுதல் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ஓசியாவுடைய மனைவின்னு சொல்லப்பட்டவளும் அப்படிதான் ஆயிட்டான். ஆயிட்ட பிறகு அவருடைய நிலைமை எந்த அளவுக்கு படுமோசம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த 3வது அதிகாரம் சொல்லுது. 1வது அதிகாரத்திலே அங்கே பிள்ளை பிறக்கிறது எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. பிறந்த பிறகு மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறான். செஞ்ச பிறகு நிலம் எப்படி மாறுச்சுன்றது அந்த ஓசிய 3வது அதிகாரம் சொல்லுது. ஏன்னா இங்கதான் அந்த மீட்பை குறித்த ஒரு அருமையான படம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. என்ன, ஓசிய 3 முதலாவது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. பின்பு கர்த்தரேனை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபாச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றான். எந்த நிலைமைக்கு வந்துட்டாலா, இங்க வசனம் சொல்லுது இந்த ஸ்திரீயை பாருங்க கிட்டத்தட்ட நிர்வாணமாக்கி ஒரு ஓபன் மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஏன்னா விபச்சாரி வேசியாய், அதனால் இவளை யார் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த ஸ்திரீயை விற்கிறாங்க. விற்கும் போது ஆண்டவர் ஓசியை பார்த்து சொல்கிறார், நீ போய் அந்த ஸ்திரீயை விலை கொடுத்து வாங்குன்றார். வசனம் சொல்லுது அதே போல் அவனும் போயிட்டு 15 வெள்ளிக்காசும் 1.5 கலம் வார்கோதுமையும் கொண்டு அந்த பெண் என்ன பண்ணுறாம விலைக்கு வாங்குறான்.
அந்த பாவ வாழ்க்கையில அந்த இடத்துல இருந்து அந்த மார்க்கெட்ல இருந்து ஓசிய தீர்க்கதரிசி அந்த வேசி பெண்ணை விலைக்கு வாங்குறான். எதுக்கு வாங்கிட்டு அவளுக்கு அவன் என்ன செய்கிறான் என்பதுதான் அந்த மூன்றாவது வசனம். அதுதான் மீட்பு. இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்புல என்ன செஞ்சிருக்கிறான்றத இந்த மூன்றாவது வசனம் தான் ரொம்ப அழகா காண்பிக்கிறது. என்ன செய்தானாம் அங்க பாருங்க, அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக என்ன பண்ணிரு, காத்திரு, உனக்காக நானும் என்ன பண்ணிருப்பேன், காத்திருப்பேன். என்ன சொல்றாரு, முன்ன நீ ஆமா வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன், உன்னை மீட்டு எடுத்துட்டேன், இனி அந்த பழைய பாவத்தை என்ன பண்ணாத, செய்யாத. உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், உன்கிட்ட ஒன்னே ஒன்னதான் எதிர்பார்க்கிறேன், நீ எனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் லவ் மீ. உனக்கு என் மேல் அன்பு இருந்ததுன்னா எனக்காக உண்மையா இருப்பேன், உனக்கு என் மேல் அன்பு இருந்ததுன்னா வேற ஒரு காரியத்தை தவிர நீ செய்ய மாட்டே, மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கையில் ஈடுபட மாட்டே, பழைய நம்பிக்கை உனக்குள்ள வராது, பழைய வாழ்க்கை முறை உனக்குள்ள வராது. அதனால நீ என்னிடத்துல அன்பு கூறு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அங்க சொல்றாரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். இந்த டைலாக்லாம் நீங்க சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க. பாட்டு வேற பாடணும் கொதிப்பானுங்க, அப்படியே பரிசு வேத பாருவோம். கிறிஸ்துவ பாடல்கள் இப்படி பாடலாமா? அங்க படி முதல்ல ஒழுங்க. ஒரு வேசி ஸ்திரியை கொண்டு வந்து என்ன மாதிரியான ஒரு அன்பின் பரிமாற்றத்தை தேவன் செய்கிறார்ன்றதை பார்க்குறோம். பரிமாற்றம், அவளை அவன் நேசிக்கணும்னு அவசியமே இல்லை, அவளுக்கு காசு கொடுத்தா போதும். அவளுக்கு காசு கொடுத்தா எப்படி ஒன்று நடிச்சுட்டு போவா, காசு கொடுத்தா என்ன ஒன்று செஞ்சுட்டு போவா. ஆனால் அங்கே சொல்கிறாரு, உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், எதுக்கு தெரியுமா, இனி நீ வேசித்தனம் பண்ணாத, இனி நீ பழைய பாவத்தை செய்யாத, இனி பழைய மார்க்கத்துக்கு நீ திரும்பாத, பழைய வழிக்கு நீ போகாத, போகாமல் புதிய அன்பின் மார்க்கத்தில் புதிய அன்பின் காரியத்தில் இணைந்திரு. உன்னை நான் மீட்டுக் கொண்டது அன்பினால், உன்னை மீட்டுக் கொண்டது என்னுடைய நேசத்தால் உன்னை மீட்டுக் கொண்டேனே தவிர உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறது என்ன? உங்களுக்கு தெரியுமா அது? தேவன் உங்களை மீட்டுக் கொண்டதற்கு அவர் கைமாற எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்கள் முழு உள்ளத்தோடும் நீங்கள் அவரை அன்பு கூறுவதை தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், வேறு ஒன்றையும் அல்ல. நீங்கள் செய்வது எல்லாமே அதன் அடிப்படையில் தான், அது தெரியுமா உங்களுக்கு. அதனால தான் கடமைக்காக எதுவும் செய்யாதீங்க, அன்புக்காக எல்லாத்தையும் செய்யணும். எதுக்காக? தேவன் மீது இருக்கிற அன்புக்காக. தேவன் மீது அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எதையும் எப்படியும் செய்வீர்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? விசுவாசிக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா போதும். மீட்கப்பட்டவனாகிய நான், மீட்கப்பட்டவனாகிய என்னிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? என்னை பாவத்திலிருந்து, என்னை சாபத்தில் இருந்த, என்னை பிசாசின் பிடியில் இருந்த, என்னை விலை போகாதிருந்த, என்னை விலை கொடுத்து என்னை வாங்கி, இனி ஒருவனும் விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த விலை கொடுத்து என்னை வாங்கி, என்னை என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பார்த்தா, என் உயிர் இல்ல, என்னுடைய அன்பை தான் என்ன பண்ணுகிறார் அவர், எதிர்பார்த்துட்டு சொல்றாரு, நீ எனக்காக காத்துரு, உனக்காக நானும் என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். ஐ ஸ்டில் வெயிட் ஃபார் யூ, ஐ ஸ்டில் லவ் யூ. நான் உனக்காக காத்திருக்கிறேன், நீ எனக்காக காத்துரு. இது மாதிரிலாம் ஒருத்தனும் பாட்டு போட மாட்டேன்றான். இதெல்லாம் ஒழுங்காக படித்தா சினிமாவில் வர பாட்டை அழகான ராகத்தை விட இங்கே அழகாக இருக்கும் ராகங்கள்லாம். சில கிறிஸ்துவ பாட்டெலாம் காது கொடுத்து கேட்கவே முடியாது. இதெல்லாம் பாட்டாடா இதெல்லாம். அப்புறம் சொல்கிறது சபையில், இந்த வாலிப பிள்ளை இவன் வந்து சினிமா பாட்டு கே, அப்போ ஏன் கேட்காம போவான், பாட்டை போடுறதுன்னு ஆயாச்சு. இந்த மாதிரி வசனங்களை படித்து இந்த மாதிரி சத்தியத்தை புரிஞ்சு இந்த மாதிரி சத்தியத்தை கேட்டீங்கன்னா சினிமாவில் வர பாட்டுலாம் இதுகிட்ட தோத்துரும். புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், இந்த ஜான் ஜபராஜன் ஒருத்தர் பாட்டு போடுறார், வயிறு எரியிறானுங்க அந்த பாட்டை கேட்டு. ஐயோ அவன் இப்படி போடுறான், ஐயோ காதல் பாட்டு, ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. லூசு மென்டலு, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சான்னு தெரில. பைபிளை படித்து பைத்தியம், உண்மையான பைத்தியம் ஆகிடாத, கிறிஸ்துவுக்கு பைத்தியமாக இருக்கலாம், ஒரிஜினல் பைத்தியம், மத பைத்தியம் ஆகிடாத. பைபிளை படித்தா அறிவு வரணும், தெளிவு வரணும். மீட்பு என்றால் என்ன? மன்னிக்கவும், நடுவில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டது. சரி, நம்ம அதை முடிக்கவும் போகிறோம். அப்போ மீட்பின், அந்த மீட்பின் விளக்கம் இந்த ஓசியில் பார்க்கும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மீட்கப்பட்டவன் தேவனுடைய இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவிலுள்ள மீட்பை கொண்டு அவன் விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவருடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனை எந்த காரியமும், பாவமோ சாபமோ தரித்திரமோ குறைவுகளோ அவனை மறுபடியும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மீட்பை தான் நீங்களும் நானும் இயேசுவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதுக்கு தான் இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக நாம் பார்க்கிறோம்.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்களும் நானும் நீதிமான்களாக மாறியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கிருபையினால்தான் நாம் நீதிமான்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீட்பு நமக்கு இவ்வளவு பெரிதான காரியத்தை நமக்கு செய்திருக்கிறது. இப்பொழுது நம்ம ஒரே ஒரு பாடலை பாடி இந்த அருமையான ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். விலை போகாதவர்களாக இருந்த நம்மை எப்படி ஓசிய தீர்க்கதரிசி அப்படி மோசமான ஒரு ஸ்திரீயை போய் மறுபடியும் விலை கொடுத்து வாங்கி அவளிடத்துல அவன் சொல்லுவது ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழு, அந்த வாழ்க்கைக்கு அடிப்படையே அன்பு தான். அதனால தான் பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் எப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார். நோ ஒன் கே நாட் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். உன் உண்மையா மீட்பை பற்றி அறிந்து கொண்ட கிறிஸ்துவன் தன் வாழ்நாளில் அவன் நம்புகிறது பேசுகிறது வாழ்வது அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது. காரணம், அவர் என்னை சிருஷ்டித்தவர், அவர் என்னை அன்பு கூர்ந்தவர், விலை போகாதிருந்த என்னை விலை கொடுத்தவர், வாங்கினவர் அவர். வெறுமையாக இருந்த என்னை தம்முடைய அன்பினாலும் அறிவினாலும் ஆற்றலினாலும் கிருபையினாலும் அவர் நிறைத்தவர் அவர். வேதத்திலுள்ள படிக்கிற ஒவ்வொரு காரியமும், அது ஆபிரகாமா இருக்கட்டும் ஈசாக்கா இருக்கட்டும், எல்லாருமே எப்படி நீதிமான்கள் ஆனார்கள், தன்னுடைய கிரியைகளினால் அல்ல. அவங்க எல்லாருக்குள்ளே சின்ன சின்ன குறைகள் இருந்தது, ஆனால் அந்த குறைகள் மத்தியில் தேவனுடைய கிருபை, அந்த மீட்பை கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு இருந்தது. மீட்பை கொண்டு அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ தர்மியான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் தான், இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற விசுவாசியே, நீ வெளியேற பெற்றவன். உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் இயேசுவின் அன்புதான். தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் நீ அவருக்காக காத்திருப்பாய், அவர் உனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். தர்மியான பாடலை பாடி நாம் தர்மியான ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்தீரே, வெறுமையாயின பாத்திரம் நான், வெறுத்து என்னை தள்ளாமலே வெளியேற பெற்ற பாத்திரமாய் என்னை நீர் விலை கொடுத்து வாங்கினீரே என்று சொல்லி பாடப்போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த மீட்பை அறிந்து கொண்ட சத்தியத்தின் அடிப்படையிலே பாடி தேவனை ஆராதிப்பீர்களாக. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாத கிருபையால் மீட்டு கொண்டீரே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாத கிருபையா மீட்டு கொண்டீரே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்குமே. இறைவனே இறைவனே, இணையில்லாதவனே, குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்தீருமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, அடிமையாயிருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறும்
சுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் என் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வீத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் என் இயேசுவை போற்றிடுதே. பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. குயவனே என் குயவனே என் படைப்பின் காரணரே, களிமண்ணாயிருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரே. இறைவனே என் இயேசுவே இனையில்லாதவனே, குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்தீரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்தீர். இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமான்களாக மாறியிருக்கிறோம். உலகத்தின் பாவ உலகத்தில் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டவர்களாயிருந்தோம். பிசாசு எங்களை அடிமையாக்கி எங்களை விலை போகாத பாத்திரமாய் அவன் எங்களை அவமானப்படுத்தி எங்கள் வாழ்வை அவன் சீரழித்தான். ஆனால் இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவரீர் உமக்கு சொந்தமான ஜனமாக இனி ஒருவனும் ஒருபோதும் எங்களை பழைய சாப நிலைக்கு, பாவ நிலைக்கு, அக்கிரம நிலைமைக்கு நாங்கள் திரும்பி போகாதபடி இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நித்திய மீட்பை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர். இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இந்த மக்களுக்கு மனக்கண்கள் திறக்க போறட்டும், ஞானம் உண்டாகட்டும். நித்திய மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிற இவர்கள் தேவரீர் உம்மை முழு இருதயத்தோடும் உம்மை நேசி காண்பு கூற நீர் உதவி செய்வீராக. எங்களை வெளியேற பெற்றவர்களாக மாற்றி வைத்திருக்கிறீர். இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டே நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அதற்காக நீர் சிந்தின நம்முடைய ரத்தத்திற்காக, அதற்காக நீர் தேவரீர் கல்வாறு சிலுவையில் நீர் பட்ட பாடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் உம்மை. சத்தியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தபடியாலுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மறுமை ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் உங்களை நான் நாளை மாலை கம்யூனியன் சர்வீஸ்ல சபையிலே 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.